உத்தரசியம் திசுதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபரவு தோயநிதி வகாஹிய வந்து போன கிளாஸ்ல இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் அதாவது ஆர்ஜித ஜடாமூலி விளம்பி சசிகோட்டையுத்ராணபிமூர்தானக அகங்கார சம்சினக அதாவது ஒவ்வொரு தேவர்களையும் பார்த்துட்டு தனித்தனியா அட்ரஸ் பண்ணார் பிரம்மதேவர் நீ ஏன் உன்னுடைய ஏன் இப்படி இருக்கு நீ ஏன் வந்து வாயுவானது வேக பங்கமா இருக்கே இந்த மாதிரி ஒன்னொன்னா அட்ரஸ் பண்ணிட்டு கடைசியில சொல்ற என்ன அப்படின்னா லப்த பிரதிஷ்டாக பிரதமம் நகலுஸ்த பலோத்தரைஹி அபவாதைஹி யோதர்கா கிருத வியாபர்த்தையா வரைஹி சோ வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா லப்த பிரதிஷ்டாக பிரதமம் நகலுஸ்த பிரதமம் முன்னாடியே நீங்க வந்து லப்த பிரதிஷ்டா அப்படின்னா நல்ல ஒரு நிலைய அடைஞ்சுள்ள நீங்க நீங்க என்ன அப்படின்னா அஹ் பலவதரைஹி உங்களை விட உங்களை காட்டிலும் பலம் ஜாஸ்தி இருக்கிற பறைகி அந்த சத்ருக்களால் சத்ருக்கள்ங்கிறது இங்க அசுரா அவாளால உற்சர்காக எது போல வந்து நீங்க வந்து கிருத வியாபிரத்தையா நீங்க வந்து கிம் கிருத வியாபர்த்தையகா என்ன நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த எதிரிகளால இந்த மாதிரி சத்ருக்களால் நீங்கள் கீழே தள்ளப்பட்டீர்களா அப்படின்னு ஒரு காக்குவா கேக்குறா தட்டி பட்டீர்களான பிரம்மா சரியா எது போல அப்படின்னா அபவாதைஹி இவ உற்சர்கா அப்படிங்கிறார் உற்சர்காக அப்படின்னா சாமானிய விதிகள்னு அர்த்தம் பொது விதிகள்னு அர்த்தம் அபவாதைஹி இவ அது வந்து விசேஷ விதியால அதாவது சாஸ்திர பாடத்துல எப்படி வந்து முதல்ல ஒரு ரூல் குடு கிராமர்ல நீங்க எடுத்துன்னு சாமான்யமா ஒரு விதி கொடுப்பா ஒரு ரூல் கொடுப்பா அத அதுக்கு மேல வந்து இன்னொரு விதி வந்து ஸ்பெஷல் விதின்னு ஒண்ணு கொடுப்பா அது அந்த மாதிரி இங்க வந்து சாமானியமாக ஒரு ஒரு விதியை கொடுத்துட்டும் அதுல எப்படி வந்து விசேஷ விதி வந்து அந்த சாமானிய விதிய பாதிக்குமோ அந்த மாதிரி இங்க சாமானிய விதிகள் யாரு அப்படின்னா இந்த தேவர்கள் தேவர்கள் ஏற்கனவே நல்ல பொசிஷன்ல நல்ல பலம் பொருந்தியவாளா இருக்கா அவளை வந்து இந்த விசேஷ விதி அப்படிங்கிற அசுரா என்ன பண்றா அப்படின்னா அவளை வந்து இது பலவந்தமா கீழே தள்ள பாக்குறான் சோ இந்த மாதிரி இந்த இடத்துல கேக்கும்போது அவர் வந்து நீங்க கீழே விழுந்துட்டேளா அப்படின்னு கேட்கல உங்களை தள்ளி தள்ளி விட்டுட்டாளாவா அப்படின்னு கேட்கல நீங்களா உங்களை வந்து அந்த சத்ருக்களால் தள்ளப்பட்டி நீங்க வந்து இந்த மாதிரி உங்கள் உங்க பிளேஸ்ல இருந்து உங்க ஸ்தானத்துல இருந்து நீங்க வந்து திருப்பப்பட்ட பட்டேலா அப்படின்னு கேட்கறான் உங்கள உங்களை பட முடியுமா அப்படிங்கிற ஒரு காக்குவா கேட்க

அண்மயம் பிரதமம் முன்னாடி லப்த பிரதிஷ்டா நல்ல ஒரு நன்னிலையை பெற்றவர்கள் என்ன அப்படின்னா பறைஹி பலோத்தரைஹி உத்தரம் அப்படின்னா உத்கிருஷ்டம்ங்கிற அர்த்தம் பறைஹி மற்ற அந்த எதிரிகளினால் பலோத்தரைஹி எப்படிப்பட்ட எதிரிகளினால் உத்கிருஷ்டமா இருக்கின்ற அவர்களினால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உற்சர்காக அபவாதைகி இவ உற்சர்கங்கள் அப்படின்னா சாமானிய விதிகள் அபவாதங்கள் அப்படின்னா விசேஷ விதிகள் உற்சர்கங்கள் வந்து சாமானிய விதிகள் வந்து எப்படி வந்து விசேஷ விதியினால விதியை போல நீங்க வந்து கிருத வியாவிர்த்தையாக நகலுஸ்த இந்த மாதிரி கீழே தள்ளப்பட்டவர்களாக நீங்க அலையோனோ அப்படின்னு கேக்குறாரு அஹ் பிரம்மா சோ இது வந்து ஒரு காக்குவோட சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு அதாவது ஐயா நீங்க வந்து விழுந்துட்டா அப்படின்னு டைரக்டா கேட்காம நீங்க அந்த மாதிரி கீழே தள்ளப்படலையோனும் தள்ளப்பட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி கேக்குற அதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம் இத்தம் பிரதிபாதித்தானாம் முக காரணம் வைவர் கதையதி சோ இந்த மாதிரி அவளுடைய முகம் இத்தம் இவ்வாறாக பிரதிபாதித்தானாம் அப்படின்னா முன்னாடி ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட முக வைவர்னா அவளுடைய முகத்துல இருக்கிற அந்த ஆஹ் சேஞ்சஸ் இன் தியர் ஃபேஸ் அத வைவர்ணாதினாம் காரணம் ஸ்வயம் ஊகிய அபியூகிய அவரே வந்து காரணத்தை வந்து ஊஹணம் ஊகம் பண்ணிண்டு ஊகிச்சுண்டு கதையதி அஹ் தேவகா பிரம்மதேவர் சொல்றார் லப்த யூயம் பர கிருத வியாவிர்தயா நூ அப்படிங்கிறார் யூயம் யூயம்ங்கிறது நீங்க எல்லாரும் பரகி அந்த மற்றவாளால அந்த மற்றவர்கள் அப்படிங்கிறது இங்க பலம் புரிந்திய அந்த தேவர்களினால் என்ன சத்ருக்கள அசுரர்களினால் சத்ருக்களினால் கிருத வியாவிர்தயா ந கலுஸ்த நீங்க வந்து தீழ கிழ தட்ட தள்ளப்பட்டவர்களாக ஆலையோனோ அப்படின்னு கேட்கிறார் புரியதா சோ பறைஹி அப்படின்னா சத்ருவிஹி கிருத வியாவிறையா கிருதாகா விஹிதாக வியாவிர்த்திஹி சுவதுதிஹி ஏஷாம் ததாவிதாக நகலு அப்படின்னு கேக்குறாரு சத்ருக்களினான் கிருத அப்படின்னா என்ன அப்படின்னா கிருதாகா விஹிதாக செய்யப்பட்ட ஆர் விதிக்கப்பட்ட வியாவிறிஹி அப்படின்னா சுவபத சுதிஹி தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து கீழே தள்ளுறது சுத்தினாலே கீழே விடறது டிஸ்பிளேஸ்ட் ந குழு அந்த மாதிரி நீங்க ஆலையோனோ அப்படின்னு ஜிக்னாசாயாம் கலுசப்தா ஜிக்னாசா அப்படிங்கிறது நீ ஆலையோனோ இருந்த பொழுதிலும் உங்களுடைய முக வைவரணத்தை பார்த்துட்டும் சம்திங் அவர் யூகிச்சிருக்காரு இருந்த பொழுதிலும் கேட்கும் போது என்ன அப்படின்னா ஓ அசுரால்லாம் உங்களை வந்து கீழே தள்ளிட்டாளா அப்படின்னு கேட்டா அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் இப்படிப்பட்ட நீங்க உங்கட அவ கீழே தள்ளலியோனோ அப்படின்னு கேட்கும் போது அவளுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும் சோ அதனால ஒரு காக்குஉக்தியா வந்து பிரம்மா கேக்குறார் ஸ்த அப்படிங்கறது பவத அத்த காக்குவா பவத ஏவ இத்தியர்த்தக காக்குனால இங்க என்ன அப்படின்னா நீங்க கீழே தள்ளப்பட்டீர்கள் அப்படிங்கிறது எதனால தெரியறது அப்படின்னா முன்னாடி வர்ணிக்கப்பட்ட அந்த ஆறு ஏழு ஸ்லோகங்கள்ல இந்திரனையும் யமனையும் குபேரனையும் வர்ணிக்கிறார் இல்லையா அந்த ஸ்லோகம் மூலமாகவே ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு பிரம்மா யூகிக்கிறார் ஆனா கேக்கும் போது ஒன்னும் அலையோனோங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறார் அதுக்கு வந்து என்ன அந்த காக்குவுக்கு வந்து காவிய பிரகாஷம் இது வந்து வெணிசம்ஹாரத்துல இருந்து எக்ஸாம்பிள் மத்னாமி கௌரவசதம் சமரேன கோபாத்து இத்தியாதி வது அது வந்து காக்கு அதாவது பீமனுக்கு வந்து கோம் வந்து விடுறது என்ன அப்படின்னா வெணிசம்ஹாரம்னு பட்டநாராயணன் பண்ண நாட்டகம் அது அதுல வந்து அதாவது முதல் அங்கம்னு நினைக்கிறேன் அவர் வந்து யுதிஷ்டர் வந்து பஞ்ச கிராமத்துக்கு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கிட்டார் அதை உடனே பீமனுக்கு வந்து கோவம் தூர்த்து அதுக்கு வந்து என்ன சொல்றான் அப்படின்னா மத்னாமி கௌரவசதம் சமரே ந கோபாத் சமரே போர்க்களத்துல கௌரவசதம் ந மத்னாமி கோபாத்து நான் வந்து கௌ நூறு கௌரவால கோபத்தோட நான் வந்து கொல்ல மாட்டேன் அப்புறம் துஷாசனசிய ருதிரம் ந பிபாமி உரசுனனுடைய உதிரம் அஹ் ருதிரம் ருதிரங்கிறது ரத்தம் அது வந்து உரஸ்தகா ந பிபாமி அவனுடைய மார்ப கிழ்ச்சி நான் குடிக்க மாட்டேன் சஞ்சூர்ணயாமி கதையா ந சுயோதன ஊரு சுயோதனன் துரியோதனனுடைய ஊரு அந்த தொடைகளை நான் வந்து ந உடைக்க மாட்டேன் என்னுடைய கதையா சந்திம் கரோத்து பவதாம் நிருபதிஹி பனேன சோ வந்து நீ என்ன பண்ணு ஹே நிருபதிஹி அப்படிங்கிறது அண்ணான் கூட சொல்லல யுதுஷ்டரன் கூட சொல்லல நிருபதிகிறது ராஜா ராஜாவானவர் நன்னா அவ கிட்ட ஒரு சன் சந்தினா மைத்ரி ஒரு மித்திரபாவத்தை வந்து பனேன அப்படின்னா பஞ்ச கிராம ரூப தேயேன கரோத்து அப்படின்னு நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்றான் அது எல்லாமே என்ன அர்த்தம்னா நான் பண்ணுவேன்னு அர்த்தம் நிச்சயன கருவமீன்னு நடத்தம் சரியா நீ போ நான் டெஃபினட்டா அங்க வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு இதுவா சொன்னோம்னு வச்சுக்கோங்கோ அதுல வந்து நான் வருவேன்னு அர்த்தம் ஸோ அந்த அந்த காக்கு காக்கு வந்து வெங்கியமா புரியறது இருந்த பொழுதிலும் இதுக்கும் வெங்கியார்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வெங்கியம் வந்து அந்த வாட்சியத்தை விட இன்னும் அழகா இருக்கும் வாச்சியார்த்தம் சுமாரா இருக்கும் அதுல இருந்து புலப்படுற வெங்கியார்த்தம் ஓகோன்னு இருக்கும் ஆனா இங்க வாச்சியார்த்தமே நல்லாதான் இருக்கு சோ காக்குனால நமக்கு வந்து ந கரோமி ந கரோமி ந கோபாத்து ந மத்னாமி ந பிபாமி நோ சஞ்சூர்ணயாமி அப்படின்னு அந்த மூணு நங்கிறதுனாலே என்ன அப்படின்னா நிச்சயன்னு கரோமின்னு அர்த்தம் டெஃபனட்டா கௌரவசதம் சமரே மத்னாமி துஷாசனசிய ருதிரம் டெபனட்டா பிபாமி அப்புறம் கதையா சுயோதன ஊரு சஞ்சூக் ஒரு கோவத்துல வந்து அவன் சொல்றானே வழிய அது வந்து காக்குவர்த்தமா வருது அப்படின்னு இந்த வேணிசம்ஹாரம் எக்ஸாம்பிள இங்க நமக்கு கோட் பண்ணிருக்கார் மத்னாமி கௌரவசத்தம் சமரேன கோபாத் காவிய பிரகாசத்துல காக்குவுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் கோட் பண்ணிருக்கார் மாமட்டன் அப்புறம் பவந்தா பவந்தி ஸ்வபதாது பிரத்யாவிதா ஏவ அப்படின்னா பவந்த நீங்கள் சத்ருபிகி சத்ருக்களினால் சுவபதாத்து உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து பிரச்சாவிதா ஏவ அப்படின்னா நீங்க யூ வின் ரிமூட் from your பொசிஷன் தான் அது வந்து கிளீனா தெரியறது காக்குவா கேட்டாலும் அவருக்கு புரியறது தத் விசேஷ விஷயா விஷயா மே ஜிக்ஞாசா இதி பாவம் அத பத்தின கியூரியஸ் டு நோ அபவுட் வாட் ஹஸ் ரியலி ஹாப்பிட் ஏன் இந்த மாதிரி அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது லோகத்துக்கு ரஷகர்கள் யாருன்னா நீங்க தேவர்கள் தான் சோ உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்னா அதுல அது எதனாலங்கிற ஒரு ஞாத்துமிச்சா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார் பிரம்மதேவர் அதுக்கப்புறம் ஸ்வபதாது பிரத்யாவனம் உபமையா புட்டயதி சோ வந்து என்ன அப்படின்னா அந்த தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அந்த பிரத்யாவனம் அப்படிங்கிறது அஹ் இறங்குறது அந்த ரிமூவ்டு அந்த ஃப்ரம் சொல்றார் கவி அப்படின்னா உபமயா ஸ் உபமா மூலமா காமிக்கிறார் எப்படி அப்படின்னா அபவாதைகி உற்சர்காகா இவ அபவாதங்களினால் உற்சர்கங்கள் எப்படி வந்து தள்ளப்படுமோ விசேஷ விதிகளால சாமானிய விதிகள் எப்படி செகண்டரியாக ஆகப்படுமோ அதே மாதிரி இங்க அபவாதங்கள்னு யாருக்கு உபமானமா சொல்றா அப்படின்னா அசுரர்களுக்கு சொல்றா உங்களுக்கு வந்து உற்சர்கங்கள் யாருக்கு உப உபமான சொல்றானா தேவர்களுக்கு சொல்றா அதனால விசேஷ விதிய வந்து அசுராளுக்கும் சாமானிய விதிய வந்து தேவர்களுக்கும் உபமானமா சொல்லிட்டு இருக்கா அபவாதைஹி விசேஷ விதிபிகி அபவாதைஹி அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு விசேஷ விதிபிகி அபவாதங்கள் அப்படின்னா என்னன்னா விசேஷ விதிகள் அதாவது இதுக்கு இது ரூலு இந்த இடத்துல ஒரு அபவாதம் சொல்றேன் அப்படின்னு சொல்றானோ அதாவது ந ஹிம்சியாத் சர்வாணி பூதானி அப்படின்னு ஒரு சாமானிய விதி இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிராணியையும் கொல்லப்படாது அப்படிங்கிறது சாமானிய விதி ஆனா அக்னி சோமீனம் பசு மாலபேத அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து யாகத்துல ஒரு ஒரு பசுவானது ஒரு ஆடானது கொல்லப்படப்பட வேண்டும் அப்படிங்கிறது விசேஷ விதி சோ அந்த இடத்துல என்ன ஆகும் எந்த பிராணியும் கொல்லப்படாதுங்கிற ஒரு சாமானிய விதி வந்து அடிபட்டு போயிடும் விசேஷ விதி வந்து உட்கார்ந்து நிறுத்தணும் இதே மாதிரி நம்ம கிராமர்கள் வியாக்கரணத்துலயும் நிறைய இந்த இந்த ஒரு ரூல் போடுவர் அதுக்கு வந்து விசேஷமா ஆஹா இது பாதிக்காது இது இங்க வரும் அப்படின்னு நமக்கு சொல்றாரு இல்லையா அதே மாதிரி இங்க அபவாதை அப்படின்னா விசேஷ விதிபிஹி உற்சர்கா அப்படின்னா சாமானிய விதையகா சோ அபவாதங்கள்ங்கிறதுனால விசேஷ விதிகள் உற்சர்கங்கள் அப்படிங்கிறதுனால சாமானிய விதிகள் யதா விசேஷ விதிபிஹி சாமானிய விதைய ஸ்வஸ்தானாத்து நிரசியந்தே தத்தா யூயம் அபி பரைகி இந்தராதிஸ்தானாது எதா எவ்வாறு விசேஷ விதிபிகி விசேஷ விதிகளினால் சாமானிய விதையா சாமானிய விதிகள் சுவஸ்தானாத்து தங்களுடைய இடத்திலிருந்து நிரசியந்தே கீழே தள்ளப்படுகிறதோ ததா அவ்வாறே யூயமபி நீங்களும் பறகி அந்த பறைஹினா சத்ருபிகி அந்த சத்ருவான அசுரர்களினால் இந்திராதி ஸ்தானாது நிரஸ்தாகா ஏவ உங்களுடைய இந்திரன் அவாவாலுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கணும் அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டீர்களே கே புனக தே இத்தியாதய விசேஷாக கத்தியந்தாம் இத்தியர்த்த சோ புனக தே கே தே அவா யாரு அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லுங்கோ சோ வந்து இங்க வந்து சாமானிய விதினால விசேஷ விதி கீழே தள்ளப்பட்டது அந்த மாதிரி நீங்க வந்து பறைகி இந்திராதிஸ்தானாத்து இந்திரஸ்தாகா சாமானிய விதினாம் அப்படின்னா என்னன்னா தேவானாம் சாதாரணம் தர்மம் ஆக பிரதமம் லப்த பிரதிஷ்டா சோ வந்து என்ன அப்படின்னா சாமானிய விதினாம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு தேவானாம் சாதாரண தர்மம் ஆக அவளுடைய சாதாரண நிலைமை என்ன அப்படின்னா பிரதமம் லப்த பிரதிஷ்டா அவ முன்னாடி வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்தவாதான் பிரதமம் சத்ரு சமாகமாத்து பூர்வம் பிரமம் அப்படின்னா என்னன்னா சத்ருவரத்துக்கு முன்னாடி விசேஷ் பூர்வம் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சொல்றார் ஒண்ணு வந்து சாமானிய விதிக்கு சொல்றார் இன்னொன்னு வந்து தேவர்களுக்கு சொல்றார் தேவர்கள் வந்து நன்னா ஒரு லப்த பிரதிஷ்டாக ஆசன் தேவாகா லப்த பிரதிஷ்டாக ஆசன் நல்ல ஒரு ஸ்திரமான நல்ல ஒரு நிலைமையில் இருந்த தேவர்கள் எது போல சாமானிய விதி போல அந்த சாமானிய விதியானது கரெக்ட்

தே ததா நல்ல இந்த மாதிரி சத்ருக்கள் வரத்துக்கு முன்னாடி அவளுடைய அட்டாக்கு முன்னாடி எப்படி வந்து பிரதமம் தேவர்கள் நல்ல ஒரு லப்த பிரதிஷ்டாக ஆசன்னோ அது எது போல அப்படின்னா எப்படி வந்து சாமானிய விதிகள் வந்து விசேஷ சாஸ்திர சிரவணாது பூர்வம் ச விசேஷமான சாஸ்திரங்களை கேட்பதற்கு முன்னாடி லப்த லப்தாக பிராப்தா பிரதிஷ்டா ஸ்வ பதஸ்திதி ஐகீதே நல்ல ஒரு ஸ்திதியில இருந்தா இருக்கப்பட்டது யாராலோ அவர் ததா அதுக்கப்புறம் பரேஷாம் அப்படின்னா விசேஷ விதினாம் சாதாரண தர்மம் ஆக சோ அந்த பறைஹி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த விசேஷ விதினோட தர்மம் என்ன அப்படின்னா பலோத்தரைஹி பலேன அப்படின்னா சக்தியா உத்தரைஹி உத்கிருஷ்டைகி உத்தரேகினா உத்கிருஷ்டம்னு அர்த்தம் சோ சக்தியினால ரொம்ப உத்கிருஷ்டமாக இருக்கின்ற இந்திராதிபிய இந்திராதிபியோ அபி பலாதி பலாதிகைஹி இத்தியர்த்தக இந்திரன் முதலிய தேவர்களே கம்பேர் பண்ணும்போது இன்னும்

இந்த விசேஷ விதிகளும் பலோத்தரம் அதுக்கு அவ்விசேஷ விதினா பலோத்தரத்துவம் எது எப்படி அவைகளுக்கு வந்து இப்ப வந்து அசுரா வந்து பலமா இருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து அபி பலாதிகைகின்னு போட்டுட்டார் இந்திரன் முதலிய தேவர்களை காட்டிலும் பலமாக உள்ள அசுரர்களனுடைய சக்தியினால் தள்ளப்பட்டார்கள் விசேஷ விதிக்கு சொல்லும் பொழுது விசேஷ அதனுடைய பலோத்தரம் எப்படி அப்படின்னா சாவகாச நிரவகாச யோகோ நிரவகாச விதி பலியான் இது நியாயாது என்ன நியாயம் அப்படின்னா சாவகாச அப்படின்னா அவகாசம் இருக்குன்னு அர்த்தம் அவகாசேன சகிதம் சாவகாசம் சோ அந்த சாவகாசம்னா சம் ஸ்பேஸ் டு மாடிபிகேஷன் சேஞ்சஸ் வர்றதுக்கு அவகாசம் இருக்கிற இடம்னு அர்த்தம் நிரவகாசம்னா அதுக்கு வந்து நீ இனிமே ஆல்டரேஷனே கிடையாது வேற எதையும் நீ மேல போட முடியாது சோ அந்த மாதிரி சாவகாச நிரவகாச ஓஹோ எதுக்கு வந்து ஸ்பேஸ் டு சேஞ்சு நிரவகாசம்ங்கிறது நோ ஸ்பேஸ் ஃபார் எனி ஆல்டரேஷன் அந்த நிரவகாசம்ங்கிறது தான் அந்த விதிங்கிறது தான் பதிதான் சோ இங்க வந்து சாவகாசம்ங்கிறது சாமானிய விதி நிரவகாசம் விசேஷ விதி சாமானிய விதியில யூ கேன் பிரிங் அ சேஞ்ச் கொண்டு வர முடியாது அதே மாதிரி இது நியாயாத்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் எப்படி அப்படின்னா சர்வே பிராமணாக போஜயித்தவ்யாக இத்தியாதய சாமானிய விதையாக எல்லா பிராமணாலும் சாப்பிடணும் அப்படிங்கறது சாமானிய விதி அதுல தேவதத்தஸ்தூ கஷீரயவாகு பாயித்தவியா இத்தியாதையா விசேஷ விதையாக சோ வந்து எல்லா பிராமணாலும் உட்கார்ந்துட்டு இருக்கா தேவதத்தனும் இருக்கான் தேவதத்தனும் ஒரு பிராமணன் சாப்பிடணும் அப்படின்னா தேவதத்தனுக்குங்கிறது பாலு கஞ்சி மாதிரி வச்சுக்கோங்க அந்த கஞ்சியானது தேவதத்தனுக்கு மாத்திரம் கஞ்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது விசேஷ விதி புரியுறதா தத்த பிராமண சாமானியத்த பிரதமம் தேவதத்தே அபி பிராப்தம் திராமணாமம்ாச்சாத்திய விதி விஷேஷவிதினா நிரசியதே முதல்ல வந்து அந்த தேவதத்தனும் ஒன் அமோங் தவதத்தனும் ஒன் அமோங் த இதுவா இருப்பான் என்ன பிராமணா கூட்டத்துல உட்காந்து இருப்பான் சோ அவனுக்கும் அந்த சாமானிய விதி முதல்ல அப்ளை ஆயிருக்கும் இருந்தாலும் தேவதத்தனுக்கு போடும்போது நிறுத்துங்க நிறுத்துங்க அவனுக்கு கஞ்சிதான் இன்னைக்கு அப்படின்னு ஒரு விசேஷ விதி வந்துருத்தும்னு வச்சுக்கோங்க அந்த பிராமண சாமான்யத்தக பிரதமம் தேவதத்தை அபி பிராப்தம் போஜயித்த போஜித்தவயத்துவம் அந்த சாப்பிடும் தன்மைங்கிறது அவனுக்கும் இருக்கு பாஷாத்யன அப்படின்னா பச்சாத்து பவம்னு அர்த்தம் அப்புறம் அந்த விசேஷவிதினா பயனவிதினா பஷாத்து விசேஷ விதினா அந்த சாமானிய விதி தேவதத்துக்கு அந்த சாமானவிதிதோஜனும் நிறுத்திட்டு வெறும் க்ஷீரயவாகூதாம் சரியா அது விசேஷ நில விஷேஷவி நிவர்த்தேத தரி சிரவகாச ஏவ சாது எதி தேவ விசேஷ விதியானது தேவதத்தனுக்கும் அஹ் அஹ் தேவதத்தனுக்கு ஈடுபட்டு அஹ் இது பண்ணனும் பிரசன்ட் பண்ணோனா செஞ்சோனா தர்ஹி சக ஏவ சாது அதான் நிரவகாசம் விசேஷ விதி நஜ விதேகே நிரவகாசத்துவம் யுக்தம் யுக்தம் கல்பயுதம் அண்ட் விதிங்கிறது விதவுட் எனி என்ன சொல்றது நோ விதி கேன் எக்ஸிஸ்ட் விதௌட் எனி அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணாம இருக்கவே முடியாது சாமானிய விதிஸ்து பிராமணாந்தரேஷு சாவகாசக ஏவ இது யுக்தம் விசேஷ அந்த சாமானிய விதிங்கிறது மத்த பிராமணாளுக்கு அப்ளை ஆகும் அதனால அது சாவகாசம் அதுல ஒரு சேஞ்ச கொண்டு வரும் ஏவ இது யுக்தம் விசேஷ விதினாம் பலோத்தரத்துவம் சோ இதனால விசேஷ விதியினுடைய அது பலம் வாய்ந்தது இட் ஹேஸ் அ பெட்டர் ஹேண்ட் அதனுடைய பிளேஸ்மெண்ட் வந்து இன்னும் ஹையர் பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியாது சோ இந்த ஆகமத்தம் பிரம்மா வந்து தேவர்களை வந்து உற்சர்கமாவும் இவால அசுரால வந்து அபவாதமாகவும் கல்பிச்சார் சரியா எக்ஸ்பிளைன் வர்ணிச்சிருக்கார் எப்படி அப்படின்னா சாமானிய விதிகள் என்ன ஒண்ணு இருக்கு அது அப்ளை ஆகும் அதுக்கு அபவாதமாக விசேஷ விதிகள் வந்துடுத்து அப்படின்னா அந்த சாமானிய விதம் அந்த இடத்த காலி பண்ணின்னு போயிடும் ஆனா அந்த சாமானிய விதி ஏற்கனவே லப்த பிரதிஷ்டாவா இருந்த பொழுதிலும் கூட விசேஷ விதி வந்து தள்ளி விட்டுட்டு போயிடும் தெரியா அதே மாதிரி இந்த தேவர்கள் ஏற்கனவே லப்த பிரதிஷ்டாக பிரதமம் அப்படின்னா இவ்வளவு அழகா எழுதிருக்காரு பாருங்க சத்ரு சமாகமாது பூர்வம் அவ வர வர்றதுக்கு முன்னாடி நல்ல லப்த பிரதிஷ்டாக ஆசன் தேவாகா ஆனா அந்த சு அசுரால் வந்தப்புறம் அவ வந்து இவளை தள்ளி விட்டுட்டா அப்படின்னா ஏன் அப்படின்னா அவ வந்து பரைகி பறைஹி பலை பலைகி உத்கிருஷ்டகின்னு அர்த்தம் பலங்களினால் ரொம்ப உத்கிருஷ்ட பொசிஷன்ல இருக்கின்ற அந்த அசுரைகி எப்படி இந்த விசேஷ விதி சாமானிய விதிக்கு நடுவுல இந்த சாமானிய விதிங்கிறது சாவகாசம் விசேஷ விதிங்கிறது நிரவகாசம் சாவகாசம் அப்படின்னா தேர் ஆர் பிளேஸ் டு சேஞ்ச் டு பிரிங் மாடிபிகேஷனுக்கு இடம் இருக்கு இதுல வந்து விசேஷ விதிக்கு இடம் கிடையாது அதனாலேயே அது பலோத்தரம் அந்த மாதிரி பலோத்தரகி விதி விதி இங்க வந்து மாறியிருக்கு உபமாலன்காரம் உபமாலன்காரையா இதே புனக தே இத்தியாதய விசேஷாக கத்தியந்தாம் இத்தியர்த்தக அது கரெக்டா என்ன என்ன சொல்றாருங்க கே புனக தே இத்தியாதய விசேஷா கத்தியந்தாம் இத்தியர்த்தக சோ வந்து என்ன அப்படின்னா நீங்களும் அவளோட இப்ப இந்த மாதிரி தள்ளப்பட்ட ஒரு நிமிஷம் நீங்கள் எந்த மாதிரி கே புனக தே நீங்கள் எந்த மாதிரி அப்படிங்கிறத அந்த விசேஷாக கத்தியந்தாம் இத்தியர்த்தக அந்த விசேஷங்கள் சொல்லப்படட்டும் அப்படின்னா அந்த அந்த என்ன எந்த விதத்துல அவர் உற்சர்கம் அபவாதம்னு கம்பேர் பண்றார் தேவர்களுடைய ஸ்தானம் முன்னாடி இருந்து எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு அதே மாதிரி அந்த உற்சர்க்கம் சாமானிய விதியினுடைய பொசிஷன் எப்படி இருந்தது விசேஷ விதியினுடைய ஸ்திதி அதை வந்து எப்படி மாத்தித்துங்கிறத சொல்லப்பட்டிருக்க சரியா ஓகேவா ஓகே லப்த பிரதிஷ்டாக பிரதமம் நகலுஸ்த பலோத்தரைகி அபவாதைகி இவ உற்சர்காக கிருத வியாவிற்த்தய பரைகி அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தத் தத்சாஹ கிம் இத பிரார்த்தயத்வே இர்த்த மயி ரக்ஷா யுஷ்மாசு அவஸ்திதாக இந்த ஸ்லோகத்திலயும் பார்த்தேன்னா தத் வத் சாஹா பஞ்சமம் லகு சர்வத்திர இங்கேயும் உங்களுக்கு வந்து குரு இருக்கு சரியா தத் பூதவத்சாஹா கிம் இத பிரார்த்தயத்வே சமாகதாக மை சிருஷ்டிரி லோகானாம் ரக்ஷா யுஷ்மாசு அவஸ்திதா வந்து நீங்க வத்சாகா ப்ரூத குழந்தைகளே சொல்லுங்கோ என்னத்துக்கோசரம் நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கேன் என்னத்தை அதை பிரார்த்தனை அத வேண்டிக்கோங்கோ பிரார்த்தையத்வே அதை வந்து நீங்க எல்லாரும் வேண்டிக்கோங்கோ மேலும் என்ன அப்படின்னா லோகானாம் சிருஷ்டி தான் என்கிட்ட ரக்ஷா வந்து உங்ககிட்டதான் இருக்கு லோகத்தை வந்து சிருஷ்டி பண்றதுதான் என்னுடைய வேலையை வழிய லோகத்தை காப்பாத்துறது யாருடைய வேலைன்னா அது உங்களுடைய வேலை அப்படின்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மா தட்டி கழிக்கல சிருஷ்டிகர்த்தாக்கு எனக்கு எவ்வளவு இதுவோ ஒரு லோக ரக்ஷணம் அந்த மாதிரி சிருஷ்டிய பண்ற எனக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னா லோகத்தை ரக்ஷணம் பண்றது நீங்கதான் சோ நீங்க என்ன நீங்க சொல்லியே ஆகணும் எனக்குன்னு அர்த்தம் புரியுதா ஆஹ் ஆமா இங்க அந்த அருணகிரி பிரகாஷிகால போட்டிருக்காரு பாருங்க நானும் லோகஸ்தி பங்கே சதி லோக குரோஹோ தவ லோகபாலானாம் அஸ்மாக்கம் செ இயம் பிரார்த்தனா புரியுதா அதனால தஸ்மாத் ரக்ஷா பிரார்த்தனாம் யுஷ்மாக்கமே இத்தி அபிப்பிராய லோகத்தை ரக்ஷண பண்ணோங்கிற பிரார்த்தனை யாரால பண்ணப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கதான் அதனால வேகமா சொல்லுங்கோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத அப்படிங்கிறார் சோ வந்து இத என்ன அப்படின்னா இது அவ்வயம் அன்வயம் பார்த்தேன்னா ஆஹ் தத்து வத்சாக கிம் பிரார்த்தயத்வே ப்ரூத மயி லோகானாம் சிருஷ்டி ஹி ரக்ஷா யுஷ்மாசு சரியா இதான் இதனுடைய அண்மையம் சோ வச்சாகா குழந்தையிலே ஆஹ் சமாகத்தாக எல்லாரும் வந்துருக்கேள் இதஹ அப்படின்னா எங்கிட்ட இருந்து கிம் பிரார்த்தையத்துவே குருத என்ன பிரார்த்திக்கிறேள் அத வந்து சொல்லுங்கோ மேலும் என்ன அப்படின்னா அஹ் மயி என் லோகானாம் சிருஷ்டிரி லோகத்தினுடைய சிருஷ்டி தான் என்கிட்ட இருந்து ரக்ஷா யுஷ்மாசு அவஸ்திதாக லோகத்தினுடைய ரக்ஷா வந்து யார்கிட்ட இருக்கு இந்த உலகத்தை காப்பாத்துறதுங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா யுஷ்மாசு உங்களிடத்தில் இருக்கின்றது சரியா அத அத தஸ்மின் விஷயே வச்சனம் உபசம்ஹரதி கேட்டுண்டே இந்த இதோட வந்து பிரம்மாவினுடைய ஸ்டேட்மெண்ட் ஸ்பீச் ஓவர் இதுக்கப்புறம் அடுத்ததுல வந்து இந்திரன் பிரகஸ்பதி ஆரம்பிப்பார் என்னென்ன தாரகாசுரன் வந்து கஷ்டம் கொடுக்கறான் அப்படிங்கறத ஒன் ஆஃப்டர் தர் சொல்ல போறார் தத் வத்சாகா

முக யாதிகம் பர பரிபூதத்துவம் வதத்தி பரிதி தஸ்மாக தத்து அப்படிங்குனால என்ன அப்படின்னா தத்து காரணம் ரீசன் என்ன அப்படின்னா பவதாம் இதம் உங்களுடைய இந்த முக வைவர்யாதிகம் பரபரிபூதத்துவம் எதாக வதத்தி முக முகத்துல இருக்கிற அந்த வைவரண்யம் சேஞ்சஸ் இன் யோர் ஃபேஸ் அது வந்து என்ன அது வந்து பர பர பரிபூதத்வம் மற்றவாளால சத்ருக்களால ஒரு பரிபூதத்துவம் அப்படின்னா அவமரியாதை இன்சல்ட் எத வததி தஸ்மாத் இத்தியர்த்தக அதை வந்து நீங்க வந்து சொல்லணும் அதுதான் வட்சாகா குத்திராகா அனேன அனுகம்ப அதிசயா உத்தக வட்சாகா அப்படின்னு சொல்றதுனாலயே என்னன்னா எல்லாம் வந்திருக்கேள் வாங்கோ சார் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு ஒரு நம்ம வந்து அது ஒரு ஒரு ரிலேட்டிவா அட்ரஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் வா குழந்த அப்படின்னு சொல்லும் பொழுது அவ கேக்குறவாளுக்கும் ஒரு சௌலபியம் இருக்கும் நம்ம கிட்ட சரி சரி வந்துட்டியா உட்காரு அப்படின்னா ஒரு ரொம்ப ஃபார்மலா டீல் பண்ணாம வச்சாகா புத்திராகா அப்படின்னு சொல்லும் பொழுதே அனேன அனுகம்ப அதிசயகா உத்தாக அவ கிட்ட இருக்கிற ஒரு பாவம்ங்கிறது தெரியப்படுறது சமாகதாக அப்டினா அப்படின்னா சம்பூய ஆகத்தாக சம்பூய ஆகத்தாக எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கே சரியா அனேன பிரார்த்தனாயாக அவசியம் பாவ இதனால என்ன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கேள் அப்படிங்கறதுனாலயே எதையோ பிரார்த்திக்க போறேள் அப்படிங்கிறது டெஃபின்தான் தெரியுது மத்சகாஷாத்து கிம் வஸ்து பிரார்த்தையதுவே இதஹா அப்படின்னு போட்டிருக்காரோனோ கிம் இதஹான்னு இருக்கோனும் ஸ்லோகத்துல இதஹா அப்படின்னா மத்சகாஷாத்து எங்கிட்ட இருந்து கிம் வஸ்து பிரார்த்தையத்துவே எந்த வஸ்துவை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் சரியா இங்க வந்து குரூத வியக்ததத்தை நடக்கும் சொல்லுங்கோ அப்படின்னா கிளியரா சொல்லுங்கோ இது தாத்து அஹ் ப்ரூவெத்தியம் வாச்சி தாத்து கோ பம் பராபவக கத்தியம் கம் யாரு உங்களுடைய பராபவகர் உங்களுடைய அந்த அவமானத்தினுடைய கர் செய் உங்களை அவமானத்தை செய்பவன் அவன் யாரு அப்படிங்கிறத சொல்லுங்கோ கிம் பிரார்த்தையே இனையினூத்த ஏதன் கதாபி புனர்வச்சனம் தவரா விஷேஷம் ஜோதயத்து அதாவது என்ன பிரார்த்திக்கிறேள் என்ன பிரார்த்திக்கணும்னு வந்திருக்கேன்னு கேட்டால் போவோம் என்ன பிரார்த்திக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு யாரா சொல்லுவாளா நீங்க என்ன வேண்டின்னு வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் நீங்க சொல்லுங்கோன்னா நீங்க என்ன வேண்டேண்டு வந்திருக்கேன் அத சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா கிம் பிரார்த்தையத்வே இத்தி பிரார்த்தை என்ன பிரார்த்தனை மனுக்க வந்திருக்கேள் அப்படிங்கிறதுனாலே அத் அனையன பிரச்சனை இந்த கேள்வியினாலேயே ப்ரூத இது ஏதது கதார்த்தம் அப்பி சொல்லுங்கோ அப்படிங்கிறது கதார்த்தம் என்ன பிரார்த்திக்கணும்னு என்ன பிரார்த்தனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன பிரார்த்தனைங்கிறத சொல்லுங்கிறது அண்டர்ஸ்டு இருந்தாலும் ஏன் போட்டிருக்காரு அது என்ன புனர்வச்சனம் தோஷமா அப்படின்னா இல்ல துவரா விசேஷம் திருத்தியது ஒரு வேகம்ங்கிறது தெரியறது இத்தனை தேவர்களும் வந்து அசம்பிள் ஆயிருக்கா ஒரே சமயத்துல ஒத்தத்தருனுடைய முகத்தனுடைய வைவர்ணியம் தெரியறது அவாவாளனுடைய அஸ்திரத்தினுடைய பங்கம் தெரியறது இந்த மாதிரி இருக்கும்போது தேர் சுட் பி சம்திங் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டா ஏதோ அட்டன் பண்ண வேண்டிய ஒரு காரத்து தான் இவா வந்திருக்காங்கிறதுனால சொல்லுங்க என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு வந்திருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா என்ன உங்க பிரார்த்தனைன்னு கேட்டு நிறுத்திட்டோம்னா பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டா அது வேற பிரார்த்தனை என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரபரப்புக்கு தெரியும் சா அதுதான் அந்த துவராவிசேஷம் மத்சகாஷாத்து எது அபேக்ஷிதம் தத் துவரித்தம் ப்ரூத ந அத்திர சங்கா கர்த்தவியா இத்தியர்த்தக மத்சகாஷாத்து எங்கிட்ட இருந்து எது அபேட்சிதம் எது உங்களுக்கு வேணுமோ தத்வரிதம் துவரித்தம் ப்ரூத வேகம் வேகமா சொல்லுங்கோ ந அத்திர சங்கா கர்த்தவியா கேட்கலாமா மாண்டாமாங்கிற ஒரு ஒரு டபுள் மைண்ட் வேண்டாம் ஒரு டவுட் வேண்டாம் அப்படின்னு சொல்ற ரக்ஷா பரிக்சயே ஜாயமானே லோக குரோஹோ தவ லோகபாலான வியசனம் மேலும் என்ன அப்படின்னா லோக ரக்ஷா பரீட்சையே அந்த லோக ரக்ஷா லோகசிய ரக்ஷா லோகானாம் ரக்ஷா லோகத்தினுடைய அந்த ரக்ஷாயாம் பரிக்சயம் அப்படின்னா சீனம் குறைகின்ற ஜாயமானே இந்த தருணத்தில் லோககுரோகோ தவ லோககுரு அப்படின்னா லோக கர்த்தா சிருஷ்டி கர்த்தா லோகத்தை சிருஷ்டி பண்ற நீங்கள் உங்களுக்கு லோகபாலானாம் அஸ்மாகம் லோகத்தை காப்பாத்துற எங்களுக்கும் சமானமேவசனம் வியசனம்னா துக்கம் அந்த துக்கம்ங்கிறது சமானமேவ தஸ்மாத் கிமர்த்தம் பிரார்த்தையத்வே இத்து உச்சத்தை சோ வந்து அதனால என்னத்த பிரார்த்தனை பண்ண பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கிறார் மயி லோகானாம் சிருஷ்டிஹி அவஸ்திதா ரக்ஷா யுஷ்மாசு ஹி என்னிடத்தில் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்ங்கிறது அவஸ்திதா வைக்கப்பட்டிருக்கிறது ரக்ஷா அப்படிங்கிறது யுஷ்மாசு உங்களிடத்தில் ரஜோகுணம் அவலம்பிய அவஸ்திதே மயி லோகானாம் சிருஷ்டி அவஸ்திதா சோ அது வந்து ரஜோகுணம் அவலம்பிய அஸ்திதே அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுதான் ரஜோஜுஷே ஜென்மனி சத்விர்த்தே ாம் பிரலயே என்னதுநாசஹேதவே திரைமயாய திரிகுணாத்மனே நமக காதம்பரி சோகம் சோ இந்த ரஜோகுணத்தை வச்சுண்டு சிருஷ்டி பண்றார் சத்வகுணத்தை வச்சுண்டு பாலனம் பண்றார் தமோ குணத்தை வச்சுண்டு சமஹாரம் பண்றார் இதுதான் ஏகைவ மூர்த்தி மூணு விதமா த்ரிதா பிரியறதுங்கிறது இதுதான் சோ இங்க வந்து ரஜோகுணம் அவலம்பிய ரஜோகுணத்தை வைத்துக் கொண்டு அவஸ்திதே மை இருக்கின்ற என்னிடத்தில் லோகானாம் சிருஷ்டிஹி அவஸ்திதா லோகங்களினுடைய சிருஷ்டிங்கிறது வைக்கப்பட்டது ரக்ஷா தூ அத காப்பாத்துறது யாரு அப்படின்னா லோக பாலன அதிக்கிருத்தேஷு யுஷ்மாசு ஏவ அப்படிங்கிறதுனாலே என்ன அப்படின்னா பின்னாடி சொல்லுவார் அவனுக்கு வரந்த நான் கொடுத்துட்டேன் நானே அவன் அழிக்க முடியாது என் குழந்தைய நான் அழிக்கிற மாதிரி ஒரு வரத்தை குடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு குழந்தைக்கு ஒரு ஐட்டம் பிஸ்கட்டை கொடுத்துட்டு பிடிங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அழுமணும் அது பொல்லாத குழந்தையா இருந்தா அழுதாமும் பரவாயில்லனு விட்டுருலாம் பட் வந்து நான் என்னால பண்ண முடியாது நீ விஷ்ணுட்ட போன்வர் அதுக்குதான் இந்த பீட்டிகை எல்லாம் சிருஷ்டிதான் எனக்கு எதுக்கு இவ்வளவு சொல்றாரு ரஜோ குணம் அவலம்பிய அதாவது அஹ் சத்வம் தேவா ஹராஸ்திரேஹா அந்த ஹரன் ஹரி பிரம்மா எல்லாமே சத்வ பிரதானம்தான் அந்த காலத்துல ரஜோகுணம் அவலம்பிய ரஜோகுணத்தை கொண்டு அவஸ்திதே மயி லோகானாம் சிருஷ்டிகி அவஸ்திதான் சொல்றதுனாலேயே தாரகாசுரனுடைய வதம் என்னால முடியாதுன்னு அர்த்தம் புரியுறதா ரக்ஷா தூ லோக பாலன அதிக்கிருத்தேஷும் யுஷ்மாசு ஏவ லோகத்தை ரஷணை பண்றது கையில சோ இப்ப உங்களால பண்ண முடியலன்னா அடுத்தது யாருன்னா நான் கிடையாது அடுத்தவரை போய் நீ பாக்கணும்னு அர்த்தம் புரியுறதா ஹி சப்த பிரசித்தோ தத பரிக்ஷயே, ரக்ஷா பரீட்சையே தத் ரக்ஷண அதிகிருத்தானா யுஷ்மாகமேவ பிரார்த்தனா யுக்தா இது பாவ அதாவது என்ன அப்படின்னா அதனால என்ன தத லோக ரக்ஷா பரிக்ஷையே லோகத்தினுடைய அந்த ரக்ஷையானது ரக்ஷண பண்றதுங்கிறது பரிக்ஷயம் இப்ப கஷீணமாயிட்டு இருக்கு குறைஞ்செடுத்து அப்படிங்கிற காரணத்தினால தத் ரக்ஷண அரிக்கிருத்தானாம் அதை ரோக்கத்தை காப்பாத்தனும்னு யாரு நியமிக்கப்பட்டேன்னா நீங்கள் அப்படிப்பட்ட யுஷ்மாகமேவ உங்களுடைய பிரார்த்தனா யுத்தா இது பாவக நீங்க பிரார்த்தனை பண்றதுதான் கரெக்டு அப்படின்னு இந்த பிரார்த்தனை பண்றது கரெக்டுன்னு இப்ப இவர்கிட்ட கரெக்டு இனிமே அடுத்தது இவர் உணுத்தர் கிட்ட அனுப்ப போறாரு அங்க போய் பிரார்த்தனை பண்றது நீங்கதான் பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்கதான் வந்து லோக ரக்ஷா பரீட்சையே தக்ஷண அதிக்கிருத்தானாம் யுஷ்மாகமேவ பிரார்த்தனா யுத்தா அப்படிங்கிற எம்பசிஸ் எதுக்கு அப்படின்னா ரக்ஷா யுஷ்மாசு அவஸ்திதா அப்படிங்கறதுனாலயே என்ன அப்படின்னா தாரகாசுரனுடைய ஒரு 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 பீடனையால லோகத்தை அது கிட்டேந்து காப்பாத்துறது உங்களுடைய கடமை அதனால நான் சொல்ற கிட்ட நீங்க போய் தாரகாசுரனை அழிக்கிறதுக்கு வழியை கேளுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாருமா அதுக்குதான் இவ்வளவு ஒரு பீட்டுக்கே இந்த ஸ்லோகத்துல தத் பூத வச்சாகா வச்சாகங்கிறது ஒரு வாசல்யபாவம் இருக்கு இத்தக எங்கிட்ட என்ன வேணுங்கிறத கொட்டுருங்கோ ஆனா நான் யாரு அப்படின்னா ஐ எம் ஒன்லி த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு ப்ரொட்டக்ஷன் வந்து யார் கொடுக்கணும்னு நீங்க கொடுக்கணும் உங்களால முடியலன்னா உங்களோட மேல் ஆபிசருக்கிட்ட நீங்க போகணும் சோ அதை வந்து நான் அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு இப்பயே நைசா வந்து அவர் இது பண்ணி விடுறாரு பட் அது சொல்லும்பொழுதே என்ன அப்படின்னா நான் ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது இங்க இங்கேன்னு இல்ல ஒரு அவருக்கு அவ கிட்ட ஒரு வாத்சல்ய பாவத்தோட அனுகம்பிதா அதிசயா உத்தக வ்சாகா இது அது மாதிரி சொல்ற பெரியதா தத்பூத்த வட்சாகா கிம் இத பிரார்த்ததுவே சமாகதா மயி சிருஷ்டிரஹி அந்த ஹீங்கிறது பிரசித்தோ அப்படின்னா லோக சிருஷ்டியில பிரம்மாதான் லோக சிருஷ்டி கர்த்தா அப்படிங்கிறது பிரசித்தம் சிருஷ்டிர் லோகானா ரக்ஷா யுஷ்மாசு அவஸ்திகா இதோட இந்த லைன் திருப்பி கொஞ்சம் சொல்லு நனு லோக ரக்ஷா பரிக்ஷையே ஜாயமானே லோக குரோ லோகபால பாலா சமானம் வியசனம் அதுல என்ன டவுட்டு இது இது வந்து ஏன் வா இங்க வந்துருக்காங்கறதுக்கு பீட்டிகா லோக ரக்ஷா பரீட்சையே இந்த லோகத்தினுடைய ரட்சைக்கு ஒரு கஷீண மைண்ட் இருக்கு ஜாயமானே சதி லோக குரோகோ தவ இந்த லோக சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கின்ற உங்களுக்கு லோகபான இந்த லோகத்தை ரக்ஷணை பண்ற எங்களுக்கும் சமானமேவ வசனம் அதாவது நான் சிருஷ்டி பண்ணிட்டேன் பில்டிங்க கட்டிட்டேன் அது இடிஞ்சா என்ன இடியாம போனா என்ன நேரம் பில்டர் இருப்பாளா அது நன்னா இருந்தா தானே அவனுக்கு பேரு அதே மாதிரிதான் உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அந்த உலகம் நன்னா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன யாரா இருப்பாளா ஐயோ நான் நான் சிருஷ்டி பண்ண உலகம் இப்படி அழியறதேங்கிற ஒரு எண்ணம் பிரம்மா இருக்கணுமோ இருக்க ரெண்டு பேருக்குமே அந்த இது உண்டு ஆனா இந்த இடத்துல அந்த சொரா விசேஷம் ஜியோதிங்கிற இல்ல எனக்கு என்னமோ அந்த இடத்துல வந்து நீங்க வெக்கப்படாம சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா முன்னாடி வந்து லப்த பிரதிஷ்டான்னு சொல்லி இருக்காரு ஹம் உம்

அதனால வேகமா சொல்லுங்கோ அப்படிங்கிறார் நாட் தட் அவளுக்கு வந்து வெக்கம் வந்து வருது இல்ல அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கு ஏதாவது வெக்கம் வருமான எந்த குழந்தைக்கான எவ்வளவு பெரிய கரெக்டரா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட வந்துதான் தன்னுடைய மைனஸ் பாயிண்ட் சொல்லிக்கும் இல்லையா நம்ம எவ்வளவு மேல படிச்சாலும் ஒரு குரு கிட்ட போய் ஐயோ இந்த கு இந்த இந்த டவுட் கேட்டா நம்மள என்ன நினைச்சு பாருன்னு நமக்கு வந்து புத்தி இருக்குமா அப்படி இருந்தா படிப்பே வராது இல்லையா டீச்சர்கிட்ட போய் அணுகும் பொழுது அது எவ்வளவு மடத்தனமான ஒரு டவுட்டா இருந்தாலும் நம்ம ஆத்தியார் தானே நம்மளை மன்னிச்சிருவாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே அதே மாதிரிதானே அப்பா அம்மாட்ட போய் எது கேட்டாலும் நம்ம அப்பா அம்மா தானே இது நம்ம தெரியாட்டியும் நம்மள எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு தானே இல்ல அதனால எனக்கு தெரிஞ்சு வராங்கிறது அவர் வந்து இவ்வளவு பேரும் சேர்ந்து வந்திருக்கேல என்ன குழந்தைகள் என்ன அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல கேக்குற அவருக்கு வந்து ஒரு அவருக்கு ஒரு பரபரப்போர் அவர் கேட்கிற அதே மாதிரி லோக பர லக்ஷா பரீட்சையே ஜாயமானே லோக குரோகோ தவ சிருஷ்டிகர்த்தாவாக நீங்க இருந்த பொழுதிலும் கூட சிருஷ்டி பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாளா நான் நான் பண்ண சிருஷ்டி இவ்வளவு வியர்த்தமாயிட்டே அதை இப்படி நாசம் பண்றானே தாரகாசுரங்கிற எண்ணம் அந்த துக்கம் இருக்காதா பிரம்மாக்கு அவர் ஒன்னும் கை கழிச்சு விட்டுற மாட்டார் இல்லையா ஆனா ரக்ஷணம் வந்து என்னால முடியாதுங்கிறதுனால அடுத்த பிரச்சன கிட்ட அனுப்பிச்சு விட்டுருவேன் புரியுறதா இருக்கா ஒரு சின்ன அனுஷ்டுப்பு தான் அதுக்குள்ள எவ்வளவு விஷயத்த சொல்றாரு வருங்க